ஹாய் காய்ஸ், ஐம் ராஜ்குமார். ஐ எம் ஃப்ரீலான்சர். டுடே வீடியோஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து ஃபார் டேவுக்கு $100 சம்பாதிக்க முடியுமா, $1000 சம்பாதிக்க முடியுமா, தென் ஃபார் மந்த்துக்கு $10,000 வரைக்கும் மினிமமாக சம்பாதிக்க முடியுமா, இப்படிலாம் பிகினர்ஸ்க்காக இருந்தாலும் சரி, ஆர் தென் எக்ஸ்பீரியன்ஸான பர்சனே இருந்தாலுமே கூட உங்களுக்கெல்லாம் ஒரு டவுட் இருக்கும், இது முடியுமா முடியாதா. பாசிபிள், இது முடியும், இதுக்கு நான் கேரண்டி. சரிங்களா? சரி, நம்ம டைரெக்டாக நம்மளோட டாபிக்குள்ளே போயிடலாம். மோர் தென் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் கண்டென்ட்டுக்குள்ளே சொல்கிறேன். சரிங்களா? சரி, என்னோடய சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்து வீடியோஸ்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் ஃப்யூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இது பாசிபிள். சரிங்களா? என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கிட்டே நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ஷார்ட் ஆன் டைமில் வந்து ரெவன்யூன்றது ஒன்று அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? அதை விட்டுட்டு எல்லாருமே சொல்கிறாங்க நம்ம அதை ஃபாலோ பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா, கடைசியில் உங்களுக்கு மிச்சம் இருக்கிறது என்ன தெரியுமா? அவங்க ஒன்றுமே சொல்லித்தரல, ஒரே வார்த்தையில் நீங்கள் நீட்டாக சொல்லிட்டு போயிடுவீங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. நான் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன், ஆனால் அது புரிஞ்சிக்கிட்டு கொஞ்சம் நிதானமாக ஒர்க் பண்ணுங்கள். நிதானமானால் ஒரு வருஷம் இல்லை 1.5 வருஷம் கற்றுக்கிறதுக்கே டைம் கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெவன்யூன்றது ஒன்று எடுக்கலாம். சரிங்களா? சரி, டாபிக்குள்ளே வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டுடே டாலர் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா $2,120 வந்து கிடச்சிருக்கு. நண்பா, கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் கே மென்ஷன் பண்ணியிருக்கனாவே 1000 அர்த்தம். அதே எல் போட்டிருக்க அந்த இடத்த அப்படின்னா லட்சத்தில் வரும், எம் போட்டிருக்குன்னா மில்லியன். இது காமனாக மோர் தென் எல்லா நம்பர்ஸ்க்குமே வரும். ஓகேங்களா? சரி, இப்போது ஒரு நாளைக்கு $2,120 வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இட்ஸ் பாசிபிள், கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? சரி, அதே போல் எஸ்டே நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று போட்டுக்கே அப்படின்னா $1,000 வந்து நேற்றுக்கு வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? தென் லாஸ்ட் 7 டேஸில் கிட்டத்தட்ட $8,220 வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் ஓவராலாக எவ்வளோ இருக்குன்னா $10,360 வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? லாஸ்ட் பேமெண்ட்டு கிட்டத்தட்ட பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா $7,202.13 வந்து நமக்கு லாஸ்ட் பேமெண்ட். அதாவது இந்த மாதம் வந்து 21ஆம் தேதி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. 21ஆம் தேதியிலேருந்து கரெக்டாக 25ஆம் தேதி இடையில இருக்கக்கூடிய அந்த 4 டேஸில் வந்து நமக்கு அமௌண்ட் வந்து இந்தியன் கரன்சி ரிசீவ் ஆகிடும். சரிங்களா? லாஸ்ட் பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $15,105.75 வந்து நமக்கு விட்ரால் செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா? சரி, இப்போது உங்களுக்கு ஒரு குவெஸ்டன் வந்து இருக்கலாம், ப்ரோ என்ன ப்ரோ எல்லாமே $5,000 $10,000 இருக்குது, இது எப்படி ப்ரோ பாசிபிள் அப்படின்னா, நண்பா இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள இது எல்லா அமௌண்ட்டுமே வந்து ஒரே ஒரு சிங்கிள் வெப்சைட்டில் வந்துட்டுருக்குன்னு நினச்சிங்கன்னா அதில் கொஞ்சம் வருது அப்படின்னா அதுக்கு ரிலவெண்ட்டான ஒரு 10 வெப்சைட், அதாவது ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம 10 வெப்சைட் மினிமம் லிங்க் பண்ண முடியும். அதுபோல் 5லேருந்து 7 வெப்சைட் ஒவ்வொரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்குமே நம்ம வந்து லிங்க் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது வந்து ஈஸியாக தெரியல, ஆனால் ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்குமே வரக்கூடிய யூசர்ஸ் வந்து மினிமம் லேக் கணக்கில் தான் நமக்கு இருக்கணும். ஏங்கன்னா பேஜ் சிடிஆர்ன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சே பேஜ் சிடிஆர் பாருங்கள் எவ்வளோ இருக்குது, 0.68% வந்து இருக்குது. ஓகேங்களா? ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வெப்சைட்டுக்கு எவ்வளோ யூசர் வராங்கன்றது முக்கியம் இல்லை, அதில் எத்தனை பேர் ஆர்கானிக்காக உள்ளே வந்து எத்தனை பேர் ஆடு கிளிக் பண்ணியிருக்கான்றதான் கணக்கு. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆடு கிளிக் நடந்தால் தான் ரெவன்யூன்றது வரும்னு சொல்லிட்டு என்னோடய சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். சரிங்களா? சரி, இப்போது மேலே இருக்கிற அந்த ப்ளூ கலர் ஏர்னிங் செக்ஷன்ஸ் இருக்குல்ல, அதை மட்டும் நான் டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். ஏன்னா பிகினர்ஸ் வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது இல்லையா. நண்பா, நிறைய பேர் வந்து நீங்கள் ப்ரூஃப் காட்டுங்க, பேமெண்ட் ப்ரூஃப் காட்டுங்க, ப்ரூஃப் காட்டுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும், நான் ப்ரூஃப் கொடுத்துட்டேன். 2 வருஷமாக நான் எக்ஸ்பிரிமெண்ட், அதாவது என்னோடய வெப்சைட் நேம் வந்து mrfool.com. $1 எப்படி $1 ஆரம்பித்து மாதத்துக்கு $1,500 வரைக்கும் நான் வித்ட்ரால் பண்ணி லைவ் ப்ரூஃபாக கரெக்டாக வீடியோ டைமிங் வந்து சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க. நைட்டு 11:40 ஸ்டார்ட் பண்ணி 12:20 அதிகபட்சம் 12:30 வரைக்கும் நம்ம வீடியோ எடுத்து கொடுத்துருக்கேன். ஒரு நாளைக்கு எவ்வளோ வருது, எஸ்டர்டே எவ்வளோ வருது, திஸ் மந்தில் எவ்வளோ வருது, தென் எந்த ஆடு யூஸ் பண்ணணும், ஆடோடய சைஸ் என்ன, எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணணும், எவ்வளோ கீவேர்ட் ரேஷியோ இருக்கணும், எந்த கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணணும், தென் நம்மளுடைய காம்படிட்டர் யார், ஒவ்வொரு அதாவது ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ்க்கு எவ்வளோ பேக் லிங்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு இன்ச்சு பை இன்ச்சாக கிட்டத்தட்ட 2 வருஷமாக நான் வந்து லைஃப் ப்ரூப் கொடுத்துட்டு எனக்கு வந்து ஆகாதவங்க ஓப்பனாக சொல்லணும்னா என்னுடைய காம்படிட்டர், என்னுடைய எனிமீஸ் இப்படி கூட வச்சுக்கலாம், உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அவங்களால வந்து என்னோடய வெப்சைட்டுக்கு தேவையில்லாமல் இன்வாலிட் கிளிக் அதிகமாக நடக்கிறதால என்னால் வெப்சைட் நேம் வந்து சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் இன்றைக்கி ரேஞ்சுக்கு நான் இருக்கேன். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து நீங்கள் ஃபேமெண்ட் கொடுக்க அதாவது ப்ரூஃப் காமிக்கவே மாட்டேங்கிறீங்க,
நீங்கள் கொடுக்குற ரிப்போர்ட்டு ஃபேக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முழுசாகவே வாட்ச் பண்ணுறதே கிடையாது. சரிங்களா, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் கொடுக்குற ரிப்போர்ட் ஃபேக்குன்னு நினச்சின்னா என் சேனல் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் போய் செக் பண்ணிப்பார். தமிழில் ஆட்சன்ஸில் அதிகபட்சமாக யார் அதிகமான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா என் சேனல் தான் ஃபஸ்ட்டாக வரும். ஓகேங்களா, இது ஏன் நான் அந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா லைஃப் குரூப் நண்பா, லைஃப் குரூப்னா அதாவது உன்னோட வெப்சைட் நேம் வந்து நீ ஓப்பனாக மற்றவங்களுக்கு சொல்வியா, உன்னுடைய காம்படேட்டருக்கு சொல்வியா. இப்போ என்ன, நீ நல்லா வேலை செஞ்சிட்ருக்கிற ஏதோ ஒரு கீவேர்ட்ஸ்க்கு இந்த ரிப்போர்ட்டு கூகுள் சர்ச் கன்சல்டுடைய டேட்டா அதன் மோதன் உங்களுடைய டேட்டா வந்து உன்னுடைய ஃப்ரெண்டுக்கே நீ காமிப்பியா. இந்த இடத்த நல்லா யோசித்து பாருங்கள் நான் என்ன சொல்ல வரேன்றதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் எல்லாத்தையுமே ஓப்பனாக உடச்சி நான் வந்து இல்லை இந்த கண்ட்ரி தான் நான் டார்கெட் பண்ணுறேன், என்னுடைய வெப்சைட் இது தான், நான் இந்த கீவேர்ட்ஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன், நீங்களும் ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இன்ச்சு பை இன்ச்சாக நான் சொன்னால் இதை வந்து மற்றவங்க வந்து அவங்களுடைய பிஸ்னஸ் அதாவது மற்ற இப்போ நான் ஒரு ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா மற்ற ஃப்ரீலான்சர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என் சைட்டை வந்து காலி பண்ணுறதுலேயே குறிக்கோளாக இருக்காங்க. புரியுதுங்களா, அப்படின்னும் போது நான் எப்படி நண்பா ஓப்பனாக டொமைன் காமிச்சு பண்ண முடியும். ஏன்னா ஒரு டொமைன் நான் காமிக்கிறேன் அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, ஆனால் அதில் வந்து மல்டிபிள் அக்கௌண்ட்டு லிங்க் பண்ணி வச்சுருக்கதால ஒன்று அஃபெக்ட் ஆச்சுன்னா கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் மற்ற அக்கௌண்ட்டு சேர்ந்து அஃபெக்ட் ஆகி போயிடும். அதனால தான் நம்ம வந்து காட்ட முடியாத சுச்சுவேஷன். புரியும்னு நினைக்கிறேன், புரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள், மோர் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். சரியா, சரி, இப்போது கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக 1 ஹவருக்கு வந்து நமக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதாவது 1 ஹவர் ஒன்ஸ் வந்து நமக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அது என்ன ப்ரோ எனக்கு சரியாக புரியல அப்படின்னா, நண்பா இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ ஸ்டார்டிங்கே சொல்லிவிட்டேன், அது இல்லாமல் நீங்கள் இந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வச்சு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா, ஏன் லைஃப் குரூப் கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் என்னது நான் ஃபஸ்ட்டே சொல்லிவிட்டேன், எனக்கு இன்வாலிட் கிளிக் வந்து அதிகமாக நடக்குது, என்னுடைய காம்படிட்டரான எனிமேஸ் தென் மற்றவங்க எல்லாமே என்னுடைய சைட்டை வந்து மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறதால வந்து டொமைன் நேம் காட்ட முடியாத சுச்சுவேஷன். ஓகேங்களா, சரி டாபிக் வந்துடலாம். கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நமக்கு அப்டேட் ஆகும்னு சொன்னால் அது என்ன அப்படின்னா, நமக்கு எவ்வளோ பேஜஸ் எவ்வளோ பேஜ் ஆர்பிஎம் சிபிசி பேஜ் அதாவது கிளிக்ஸ் இதெல்லாம் வந்து 1 ஹவருக்கு ஒன்ஸ் தான் வந்து அப்டேட் ஆகும், அது கிடையில் அப்டேட் ஆகாது. ஸோ அந்த விதத்தில் இப்போ டுடேட்டாவில் $2,120 இருக்கு இல்லையா, இது வந்து அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் $120 இருக்கக்கூடிய இடத்து $200 ஆகலாம், $300 ஆகலாம். ஓகேங்களா, ஸோ டுடேவில் வந்து அது 1 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குன்னு நம்ம டிஃப்ரென்ஸ் தெரியும். சரியா, சரி, அப்போது திஸ் மந்தில் பாருங்கள் எவ்வளோ இருக்குது, கிட்டத்தட்ட $10,360 வந்து இருக்குது. சரிங்களா நண்பா, நல்லா புரிஞ்சுக்கணும், டுடேவில் நமக்கு எவ்வளோ டாலர் வருட்டுங்க. அதாவது இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா என்னடா இவருக்கு மட்டும் இவ்வளோ வருதுன்னு நினைக்க வேண்டாம், ஒரு பிகினர்ஸ்க்கு எவ்வளோ எப்படி இருந்தால் புரியுமோ அந்த அளவுக்கு இறங்கி நான் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் 1,000 2,000 கணக்கு எடுத்துக்கொண்டா ஜஸ்ட் ஒரு நாளைக்கு உனக்கு 0.10 சென்ட் தான் வருது, உனக்கு நேற்றுக்கு வந்து 0.05 சென்ட் தான் வருது. அப்படிலாம் நீ வைக்கும் போது அதாவது உனக்கு வந்துட்டுருக்கு அப்படின்னா, அதே போல் திஸ் மந்தில் செக் பண்ணிப்பார் கரெக்டாக 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து நான் செக் பண்ண சொல்கிறல, அந்தமாரி நீ ஒரு மணி நேரத்துக்கு ஒன்ஸ் வந்து நீ இப்போ உன்னோட ஆட்சன்ஸை கொஞ்சம் செக் பண்ணுற அப்படின்னா உனக்கு ஒரு 5 சென்ட் ஒரு மணி நேரத்தில் வந்திருக்கு அப்படின்னா திஸ் மந்தில் அந்த 5 சென்ட் காட்டும். மறுபடியும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து வந்து பார்க்குற அதாவது 1 ஹவர் அந்தமாரி டிஃப்ரெண்ட் சென்ஸில் நீ வந்து பார்க்குற அப்படின்னும் போது மறுபடியும் டுடேவில் வந்து அந்த 5 சென்ட் இருக்கிறது 0.25 சென்ட்ஸ் எப்படி இருக்குன்னா திஸ் மந்தில் 0.25 சென்ட்ஸ் காட்டும். காரணம் என்னென்னா டுடேட்டில் நமக்கு எவ்வளோ வந்தாலுமே, ஓகேங்களா, நமக்கு டுடேட்டில் நமக்கு எவ்வளோ வந்தாலுமே திஸ் மந்தில் ஆட் ஆகி தான் காட்டும். அதை தான் நான் இப்படி சொல்லிகிட்ருக்கேன். புரியுதுங்களா, நமக்கு $1 வந்தாலும் சரி, $10 வந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு $500 இருந்தாலும் சரி, $1,000 வந்தாலும் சரி, எவ்வளோ வந்தாலுமே நமக்கு வந்து அந்த திஸ் மந்தில்ன்ற அந்த செக்ஷனில் ப்ளஸ் பண்ணி தான் ஓவராலாக காட்டும். சரிங்களா, சரி ப்ரோ, இதை வந்து ஆட்சன்ஸில் மட்டும்தான் இந்த அளவுக்கு ரெவன்யூ வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாம் நண்பா, ஆட்சன்ஸில் மட்டும்தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெவன்யூ எதிர்பார்க்க முடியும். இதை தாண்டி ஆட் மேனேஜர்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, இதுவுமே ஆட்சன்ஸ் ஒன்று ஆட்சன்ஸுடைய பிளாட்ஃபார்ம் தான். தென் ஆட் மோப் இருக்குது, ஆட்சன்ஸ் 360 இருக்குது. சரிங்களா, இதில் அதிகமாக ரெவன்யூ கூட வரக்கூடிய பிளாட்ஃபார்ம் ஆட்சன்ஸ், ஆட் மோப், ஆட் மேனேஜர், இது 3 பிளாட்ஃபார்ம்லேயும் உங்களுக்கு வந்து ரெவன்யூ கிடைக்கும். இதில் ஆட்சன்ஸ் மட்டும்தான் ஆட் கிளிக் நடந்தால் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும், மற்ற ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் மோப், ஆட் மேனேஜர் வந்து ECBM அதாவது 1,000 இம்ப்ரெஷனுக்கு உங்களுக்கு மினிமமாக ஒரு 1,000 இம்ப்ரெஷன் வந்துன்னா 100 ரூபா தர இந்தியாவிலேருந்து வர யூஸ் இருக்குது. அதுவே US வருது, யுனைடெட் கிங்டம்லேருந்து வருது, அது போடனா 1,000 இம்ப்ரெஷனுக்கு உங்களுக்கு மினிமமாக $5,000 to $10,000 இந்தியன் கரன்சியில் உங்களுக்கு கிடைக்கும். அப்படியே ஓகேங்களா, அதாவது நீங்கள் ரூபீஸ் வந்து இந்தியாவில் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்தியன் ரூபீஸில் கட்டும், அதுவே நீங்கள் US dollarsல் வச்சுருக்கீங்கன்னா டாலர்ஸில் கட்டும். ஓகேங்களா, புரிஞ்சுக்குங்க. சரி, இப்போ டாபிக்கில் வந்துடலாம். அப்போது டுடே வந்து எவ்வளோ வந்தாலும் திஸ் மந்தில் ஓவராலாக சேர்த்து காட்டணும்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு மேலே இருக்கிற ஏர்னிங் செக்ஷனில். அப்போது எஸ்டே லாஸ்ட் சாப்பிட்ஸ் அந்த அமௌண்ட்டில் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டுடேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து கரெக்டாக நைட்டு ஒரு 12 மணிக்கு மேலே ஆன உடனே இந்த பேஜஸ் நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா
கரெக்டாக டுடேவில் இருக்கக்கூடிய எல்லா டாலர்ஸுமே அப்படியே எஸ்டேக்கு மூவ் ஆகிடும். அப்போ டுடேவில் என்ன ஆகும் அப்படின்னா 00 ஆகிடும். அப்போது கரெக்டாக டுடேவில் மறுபடியும் அப்போ அந்த அமௌண்ட் வந்து ரெவன்யூன்றது வர ஆரம்பிக்கும் அப்படின்னா கரெக்டாக நைட்டு 12 மணிக்கு மேலே ஆன உடனே டுடேவில் இருக்கக்கூடிய எல்லா அமௌண்ட்டும் வந்து எஸ்டேக்கு மாறின்னு சொல்லிட்டு இல்லையா. மறுபடியும் இப்போ 1 மணி ஆகுது அப்படின்னா அந்த டைமுக்கு எவ்வளோ பேஜ் யூஸ் எவ்வளோ ஆடுகளுக்கு நடக்குதோ அதுக்கு வரக்கூடிய ரெவன்யூ வந்து மறுபடியும் டுடேவில் வந்து ஆட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். புரியுதுங்களா? சரி, அப்போது எஸ்டர்டேவுடைய ஆல்ரெடி இப்போ $1000 இருக்குல்ல, அந்த $1000 எங்கே போகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா லாஸ்ட் 7 டேஸ் இருக்குல்ல $8,620 இருக்கு இல்லையா, அது கூட போய் ப்ளஸ் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்குன்னு நல்லா புரிஞ்சுக்கணும்னா இது லாஸ்ட் 7 டேஸ் அமௌண்ட் அப்படின்றதால 8000 கூட 1000 போட்டாச்சு அப்படின்னா $9,220 ப்ளஸ் பண்ணி காட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவுமே கிடையாது. ப்ளஸ் ஆகிடுன்னா அது லாஸ்ட்டு 7 டேஸ், இது வந்து அதிகமாகவும் காட்டும் கம்மியாகவும் காட்டும் கான்செப்ட். புரியுதுங்களா? ஏன்னா வந்து 7 நாள்ன்றதால மொதல் ஒரு நாள் $500 வந்திருக்கலாம், அப்புறம் $200 வந்திருக்கலாம், 100 வந்திருக்கலாம், சடனாக $3000 இப்படி கூட வந்திருக்கலாம். அப்படின்னும் போது அது அதிகமாகவும் காட்டும் கம்மியாகவும் காட்டும். எப்பவுமே எஸ்டர்டேவும் லாஸ்ட் 7 டேஸும் கணக்கில் எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா? திஸ் மந்தில் வரக்கூடியது எல்லாமே திஸ் மந்தில், அதாவது டுடேவில் எவ்வளோ வருதோ அது எல்லாமே ஓவரலாக உங்களுக்கு ஒரு மாதத்துக்கான ரிப்போர்ட், அது 10 நாளாக இருந்தாலும் சரி, 20 நாளாக இருந்தாலும் சரி, 30 நாள் இருந்தாலும் சரி, அது எல்லாமே நமக்கு திஸ் மந்தில் ஓவரலாக தான் காட்டும். சரிங்களா? பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் மந்தில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 1ஆம் தேதி ஆனோடனே 00 ஆகிட்டா பேலன்ஸ்க்கு வந்து இந்த செக்ஷன் மூவ் ஆகிடும். இப்போ பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து எப்போ அந்த செக்ஷனில் 00 ஆகணும்னா இந்த மாதம் 21ஆம் தேதி நமக்கு இந்த அமௌண்ட் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறாங்கன்னா அது லாஸ்ட் பேமெண்ட்டுக்கு இந்த செக்ஷனுக்கு வந்துடும், அதாவது அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா வந்துடும். மேலே அப்போ பேலன்ஸில் இருக்கக்கூடிய செக்ஷனில் 00 ஆகிடும். புரியுதுங்களா? சரி, இப்போது இந்த $2,120 வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துருவோமா. கீழே பாருங்கள் பேஜஸ் அதாவது எவ்வளோ இருக்குது, 47,080 பேஜஸ் வந்து இருக்குது. சரிங்களா? இந்த 47,080 பேஜஸ் வந்துருக்குல்ல, இது வந்து வந்ததால் நமக்கு இந்த $2,000 அவரேஜ் பண்ணி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது நண்பா. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தன வரைக்கும் நமக்கு பேஜஸ் வந்தாலோ அல்லது இம்ப்ரெஷன் அல்லது பேஜ் அருமையும் சிபிசி இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு ரெவன்யூன்றதுக்கு ஒன்று கிடையாது. கிளிக்ஸ் எவ்வளோ இருக்குது, 326 கிளிக்ஸ் அப்படின்னா நமக்கு 47,080 பேர் வெப்சைட்டுக்குள்ளே வந்திருக்காங்க, அதில் 326 பேர் நம்ம வெப்சைட்டில் வந்திருக்கக்கூடிய ஆட்ஸ் வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ஆடுமே வந்து அவங்க தெரிஞ்சு, அதாவது அவங்க வேணும்னே வந்து கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை தெரியாமல் கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை அவங்க நம்ம ஆர்டிக்கிளுக்கு வந்து உள்ள ஏதோ ஒரு கீவேர்ட்ஸ்க்கு சர்ச் பண்ணி உள்ளே வந்து அவங்களுக்கு பிடிச்ச அந்த ஆர்டிக்கிளுக்கு ரிலவெண்ட்டான ஆட்ஸ் ஷோ பண்ணியிருக்கலாம், இல்லை அவங்களுக்கு பர்டிகுலர் அவங்களோட குக்கீஸ் பேஸ் பண்ண ஒரு ஆட் வந்து ஷோ பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசனுக்காக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஆடை வந்து அவங்க வேணும்னே கிளிக் பண்ணியிருந்தாலுமே சரி, ஏதோ ஒரு யூசேஜுக்காக. சரிங்களா? ஒரு யூசர் வந்து நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய ஆடை வந்து கிளிக் பண்ணி ஆடு கிளிக்ன்றது ஒன்று நடந்தால் மட்டும்தான் ஆட்ஸன்ஸில் ரெவன்யூன்றதும் ஒன்று வரும். புரியுதுங்களா? அதை விட்டுட்டு எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 100,000 பேர் வருது, மந்த்லியானால் ஒரு 10,000 பேர் யூசர்ஸ் ஃபார் டேவுக்கு வராங்க, எனக்கு ரெவன்யூன்றது கம்மியாக இருக்குது அப்படின்லாம் சொல்லவே கூடாது. ஆர்கானிக்காக வரணும். ஓகேங்களா? நமக்கு சோஷியல் மீடியா இருக்கலாம், இன்ஸ்டாகிராம், டெலகிராம், முதல் சோஷியல் மீடியா எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க, டேரெக்டாக வருதுன்னா நமக்கு அந்தளவு ரெவன்யூ கிடைக்காது, ஆர்கானிக்காக வரணும். சரியா? சரி சரி ப்ரோ, இப்போ ஒரு நாளைக்கு 47,000 பேர் உங்கள் வெப்சைட்டுக்கு வராங்கல்ல, அது எப்படி ப்ரோ பாசிபிள்? என் வெப்சைட்டுக்கு கூட தான் நானும் ஆர்டிக்கல் போகிறோம் ப்ரோ, மாதத்துக்கு 10 ஆர்டிக்கல் போகிறேன், 20 ஆர்டிக்கல் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நண்பா, உங்கள் வெப்சைட்டுக்கு நல்ல டிராஃபிக் வேணும் அப்படின்னா ஃபார் இயருக்கு 3000 ஆர்டிக்கல் போடணும். ஓகேங்களா? அதாவது நீங்கள் வந்து சொல்லலாம், அதாவது ஒர்க் பண்ணிடுவே பார்த்துருக்கவே மாட்டேங்க, நீங்கள் வந்து சொல்லுவீங்க நான் ப்ரோ விளையாடுறீங்களா, நானும் தான் மாதத்துக்கு 30 ஆர்டிக்கல் போடுறேன், என் வெப்சைட்டு கூட அவ்வளோ டிராஃபிக் வருது அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் அப்படி கிடையாது நண்பா, நாம் வந்து இது எல்லாமே ஒரு கால்குலேட் பண்ணி தான் நம்ம சொல்லுவோம். கால்குலேட் பண்ணுன்னா தென் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்ன கற்றுக்கிட்டோனோ அதை தான் நான் சொல்கிறேன் தவிர, இது வந்து எல்லாமே ஒரு ரிப்போர்ட் வச்சு நம்ம வந்து பேச கிடையாது. ஓகேங்களா? இப்போது நம்ம ஒரு 10 ஆர்டிக்கல் போடுறோம், 10ல 10 ஆர்டிக்கிளுமே நம்பர் 1 பொசிஷனில் ரேங்க் ஆகிடுமான்னு கேட்டாச்சுன்னா கிடையாது. ஓகேங்களா? 10ல போடுறோம் அப்படின்னா எதனா ஒன்று ரேராக இருக்கும், ரேங்க் ஆகிட்டு 1 மாதம் சர்வே ஆகும் மிஞ்சி போனால் ஃபஸ்ட்டு பேஜில், அதுக்கப்புறம் 2, 3, 4, 5 ஏதோ ஒரு பக்கத்தில் போயிட முடியும். அதுபோல் தான் நாம் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு 300 ஆர்டிக்கல் போட முடியாதான், பட் ட்ரை பண்ணலாம் இல்லையா. சரி, வருஷத்துக்கு 3000 ஆர்டிக்கல் தாராளமாக போடணும்னு நினச்சா போடலாம். நீங்கள் 3000 ஆர்டிக்கல் போடுறீங்கன்னும் போது அதில் ஏதோ ஒரு 500 ஆர்டிக்கல் வந்து நமக்கு ஏதோ ஒரு பேஜஸில் ரேங்க் ஆகும். ஒவ்வொரு ஆர்டிக்கிளுக்கு ஒரு 3 பேர் வந்தாங்கன்னா கூட ஒரு டேவுக்கு ஒரு 3000 பேர்ன்றது ஆவரேஜ் பண்ணி நமக்கு வந்து வருவாங்க யூஸர். கான்செப்ட் புரியுதுங்களா? 3000 பேருக்கு ஒரு 300 அதாவது ஆர்டிக்கிளுக்கு நடக்கலனா கூட ஒரு 50, 100 ஆர்டிக்கிளுக்கு நடந்தால் கூட உங்களுக்கு மாதத்துக்கு $150 அதிகபட்சம் $300 வரைக்கும் நீங்கள் தாராளமாக ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா?
அப்போ நான் ப்ரோ சொல்கிறீங்க 3000 ஆர்டிக்கல் நீங்கள் கம்பல்சரி போடுறீங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நண்பா, நான் வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 3000 ஆர்டிக்கல் போட சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒழுங்காக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு மினிமமாக 9-15 ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணுறதா இருக்கும். இது நினச்சி பாருங்கள், 15 ஆர்டிக்கல் ஒரு நாளைக்கு அப்படின்னா ஃபார் இயருக்கு அதுவே மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் எங்கே போய் நிற்குதுன்னு அப்போ புரியும். ஓகேங்களா? சரி ப்ரோ, பெரிய பெரிய சைட்டெலாம் வந்து இப்படி தான் ஒர்க் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா நண்பா, ஆர்டிக்கிள் போடுறது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காக அப்படின்னா நாம் வந்து கீவேர்ட்ஸ் ரேங்க் ஆகணும். ஓகேங்களா? கீவேர்ட்ஸ் ரேங்க் ஆகுது அப்படின்னும் போது அந்த கீவேர்ட்ஸில் எடுத்து நம்ம ஒர்க் பண்ணால் நம்ம மறுபடியும் ரேங்க் ஆகும், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக புஷ்அப் பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவதாக காம்படிட்டர்லாம் எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னா பர்டிகுலர் பேஜஸ் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் வச்சுக்கிறது அதுக்காக பேக் லிங்க் எடுப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது இதுக்கு மேலே நீங்கள் உள்ளே பிளாகிங்குள்ளே என்டர்னாலும் சரி, வெப்சைட்னா பிளாக் லிங்க்கு, அதாவது பேக் லிங்க்ஸ்ன்னு சொல்கிறேன், புரியுதுங்களா? பேக் லிங்க் இல்லாமல் எந்த ஒரு வெப்சைட்டும் பேக் எண்டில் ரன்னே ஆகாது, புரியுதுங்களா? இப்போ என்னோடய வெப்சைட் நேம் வந்து mrfull.com, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணாலே ஃபஸ்ட்டே உங்களுக்கு ஷோ பண்ணிவிடும். அந்த வெப்சைட்டுக்கு போய் டொமைன் அத்தாரிட்டி டொமைன் ரேட்டிங் செக் பண்ணி பாருங்கள். மினிமமாக டொமைன் அத்தாரிட்டி வந்து அதாவது ஒரு 57 இருக்கும், டொமைன் ரேட்டிங் வந்து ஒரு 48 இருக்கும். ஆவரேஜ் பொசிஷனில் நான் வச்சுருக்கேன். ஸ்பேம்ஸ் ஒரு 1 தான் இருக்கும். இது ஏன்னா அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பேக் லிங்க் எடுக்கிறது மூலிமா தான் எனக்கு வந்து வெப்சைட்டுக்கான அத்தாரிட்டி ஸ்கோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. கூகுளுக்கு இது வந்து என்னோடய வெப்சைட் ரொம்ப ட்ரஸ்டபுளாக தெரியுது. ஓகேங்களா? பேக் லிங்க் இருக்கிறது மூலிமா தான் மற்றவங்க வந்து என்னோடய வெப்சைட்டோடைய பொசிஷன் செக் பண்ணி பார்த்துட்டு, ஓகே டொமைன் அத்தாரிட்டி இவ்வளோ இருக்கா, நாம் ஒரு பேக் லிங்க் இவங்க வெப்சைட்லேருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிப்பாமல் எடுப்பாங்க. இது போல தான் நண்பா, உன் வெப்சைட்டுக்கு நீ மற்றவங்க வந்து யாரும் ஃப்ரீயாலாம் கொடுக்க மாட்டாங்க. நீ போய் எடுக்கலாம், பேருக்கு கமாண்ட் பேக் லிங்க் எடுப்ப, மோதன் நீ என்ன வேணா, அதாவது பேக் லிங்கில் எவ்வளோ டைப் இருக்குது ஏன்னா எல்லாத்தையும் சொல்லணும்னா பாலிசி சொல்யூஷன் வந்துடும் எனக்கு, புரியுதுங்களா? அதாவது எல்லாரும் செய்கிறது மிஸ்டேக் என்னவோ அதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்ல முடியும். எல்லாருமே 95% மேலே கமாண்ட் பேக்கில் தான் எடுப்பீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், ஃப்ரீயாக கொடுக்குற பேக்கிங்க்கு வந்து நீங்கள் உண்மைக்குமே நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் வந்து யாராச்சும் கமாண்ட் போடுறாங்க, அவங்க வெப்சைட் லிங்க் போட்டு பின் பண்ணி போடுறாங்க அப்படின்னா நீங்கள் அதை அப்ரூவல் கொடுப்பீங்களா? கண்டிப்பாக மாட்டீங்க. மோர் தென் 85% மேலே எல்லாருமே அதை ஸ்பேமில் போட்டு டிலீட் பண்ணிவிடுவீங்க கண்டிப்பாக. அப்படி தானே? அப்படின்னும் போது நான் கொடுப்போண்ணா? கண்டிப்பாக முடியாது. இங்கே எல்லாருமே சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாத நமக்கு பேக் லிங்க்கும் கிடைக்காது, ஃப்ரீயாக எதுவும் கிடைக்கவும் கிடைக்காது. ஃப்ரீயாக கிடைக்கிறது என்னத்தானா, இப்போ நான் சொல்கிறேன் இவ்வளோ பேக் கண்ட்ரில் இருக்குப்பா, நீ இப்படி ஒர்க் பண்ணால் தான் உனக்கு ரெவன்யூ கிடைக்குன்றது நான் சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டது. ஏன்னா இது எனக்கு யாரும் சொல்லித்தரலை, இப்படிலாம் பண்ணால் தான் நமக்கு வந்து ஷார்ட் அண்ட் டைமில் அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. நாம் ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டது வந்து புதுசாக வரவங்க, ஒரு பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு இதுக்கு மேலே பிளாகிங்குள்ளே என்ட்ரி ஆனாலும் சரி, இல்லை இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்து ஒர்க் பண்ணாமல் விட்டுருக்கலாம். ஓகேங்களா? அவங்களுக்குலாம் ஒரு மோட்டிவாக இருக்குன்றது தான் தெளிவாக சொல்கிறேன். பேக் லிங்க்கு மினிமமாக உங்கள் வெப்சைட்டுக்கு ஒரு 100,000 பேக் லிங்க் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக கூகுள் என்ன தெரியுமா பண்ணோம், புஷ்அப் பண்ணிக்கிட்டே இருக்கும். யூடியூப் வீடியோஸ் எப்படி ஆட்டோமேட்டிக்காக ஒரு டைம் வீடியோஸ் பார்த்துட்டு நமக்கு திருப்பி திருப்பி அது போல் நம்ம வருது, அதுபோல் நம்ம வெப்சைட் அவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் போகிறதோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கொண்டுட்டு பேசி வச்சுரும். பேக் லிங்க் எந்த அளவுக்கு அதிகமாக நம்ம வெப்சைட்டுக்கு இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம வெப்சைட்டை வரக்கூடிய டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆகும். டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆகுதுனாவே ஆட் கிளிக் இன்க்ரீஸ் ஆகும். ஆட் கிளிக் இன்க்ரீஸ் ஆகுதுனாவே நமக்கு வரக்கூடிய ரெவன்யூன்றது ஒன்று இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் பேக் கண்ட்ரோல் நடக்கக்கூடிய மெத்தட். ஓகேங்களா? அப்போ என்ன ப்ரோ சொல்ல வரீங்க, பேக் லிங்க் இல்லாமல் நம்மளால் ரெவன்யூன்றது இந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாம் நண்பா. இப்போது மாதத்துக்கு $1,000 $1,500 மினிமம் ஒரு $2,000 பேக் லிங்க் இல்லாமல் பாசிபிள். ஒரு நாளைக்கு 1,000 பேர் வந்தாலே எடுக்க முடியும். ஆனால் எனக்கு வந்து மாதத்துக்கு வந்து ஒரு $20,000 வேணும், $30,000 வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பேக் லிங்க் ஒவ்வொரு ஆர்டிக்கிளுக்கும் மினிமமாக 5,000 பேக் லிங்க்கு 10,000 பேக் லிங்க் எடுக்கிறதா இருக்கும். நீங்கள் போஸ்ட்டாக போட்டாலும் சரி, இல்லை பேஜஸ் க்ரியேட் பண்ணி அந்த பேஜஸ் ரேங்க் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, எப்படி பண்ணாலுமே வந்து நீங்கள் பேக் லிங்க் இருக்காமல் ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? சரி ப்ரோ, இவ்வளோ சொல்கிறீங்கள, இப்போ நான் என்னோடய வெப்சைட்டுக்கு பேக் லிங்க் எடுக்கணும், அதுக்கு எதனா ஹெல்ப் பண்ண முடியுமா? நண்பா, நம்மக்கிட்ட வெப்சைட்டுக்கு சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸுமே அவைலபிள் இருக்குது. டொமைன் அத்தாரிட்டிஸ், அதாவது வெப்சைட்டுக்கு தேவையான கன்வெர்ட் ரேட்டிங் சர்வீஸ், டொமைன் அத்தாரிட்டிஸ் சர்வீஸ், டொமைன் ரேட்டிங்கான சர்வீஸ், அது இல்லாமல் பேக்லிங் சர்வீஸு, அது இல்லாமல் கூகுள் ஆட்ஸன்ஸ் அப்ரூவல் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு SEO சர்வீஸ், வெப்சைட் ஆடிட்டிங் பார்க்குறது, அதுபோல் வெப்சைட்டுக்கு ஆட் ப்ளேஸ் பண்ணி கொடுக்குறது, அதாவது ஒரு சம் டாபிக் மட்டும் இப்போ சொல்லியிருக்கேன், டீட்டெயில்டாக வந்து பின்னாடி சொல்கிறேன். சரியா? சரி, இதுபோல் பேக் லிங்க் இருந்தால் தான் ரெவன்யூன்றது ஒன்று அதிகமாக வருது, நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா? சரி, இப்போது நம்ம வெப்சைட்டுக்கு 326 ஆடுகளுக்கு நடந்திருக்கு, அதனால் $2,120 வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். சரி, இப்போ பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இந்த பேஜ் ஆர்பிஎம் சிபிசி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பேஜ் ஆர்பிஎம் $44.35 பேஜ் ஆர்பிஎம் இருக்குது, சிபிசி $6.53 வந்து இருக்குது. பேஜ் ஆர்பிஎம் ஏன் வருது, எதுக்காக வருது? பேஜ் ஆர்பிஎம்ன்றது வந்து நாம் என்ன கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறோம். நாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸு, லாயரு, கார் ஆக்சிடென்ட்டு, பைக் இன்சூரன்ஸ், இது போல்
ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸ் லாபீஸ் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அதுக்கு தான் சிபிசி வந்து மினிமமாக $150 இருந்து அதிகபட்சம் $300, அதிகபட்சம் $700 கூட ஒரு சில டைமில் எனக்கு ஃபார் கிளிக்கு கிடச்சிருக்கு, சரிங்களா? ஸோ நான் வந்து அதுபோல் ஆர்டிகல்ஸ் மேக் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா, எனக்கு வந்து ஒரு கிளிக்கு நடந்தாலுமே ரெவன்யூன்றது அதிகமாக வேணுன்றதால நான் பண்ணிகிட்ருக்கேன். இல்லை ப்ரோ, எனக்கு இன்சூரன்ஸ் லாபீஸ் பண்ணால் எல்லாத்தது வராது வைக்க முடியாது, எனக்கு வந்து தெரிஞ்சதோ இப்போ டெக் பற்றி நான் எழுதுவேன், மற்றவங்க ஏதோ பிளாகிங் மாரி போனோன்னா அதை படித்து எனக்கு புரிஞ்சு எழுதிடுவேன், ஆனால் பட் இன்சூரன்ஸ் பற்றி தெரியாது அப்படின்னா, நண்பா ஸ்டார்டிங்கில் எல்லாமே கொஞ்சன்றது அதிகமாகவே ஸ்டிக்கில் தான் இருக்கும். ரிசர்ச் பண்ண பண்ண நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம், ஓகேவா? சரி, இப்போது ஒரு யூசர் வந்து ஒரு ஆட் கிளிக் பண்ணாங்கன்னா எனக்கு எவ்வளோ தெரியுமா கிடைக்கணும், $44.35 வந்து கிடைக்கணும். இந்த பேஜ் ஆர்வம் இருக்குல்ல, அவ்வளோ கிடைக்கணும். நானா நமக்கு அவ்வளோ கிடைக்குதா? கிடைக்கல. கீழே பாருங்கள், சிபிசி எவ்வளோ இருக்குது? $6.53 இருக்குது. அப்படின்னா ஒரு யூசர் வந்து ஒரு ஆட் கிளிக் பண்ணாங்கன்னா $6.53 விதத்தில் நமக்கு கிடைக்கணும். ஏன் ப்ரோ மேலே இருக்கக்கூடிய $44.35 வந்து கிடைக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நண்பா இது வந்து ஓவராலாக தான் காட்டும். அதாவது நான் வந்து 1 ஹவருக்கு வந்து ஒன்ஸ் வந்து அப்டேட் ஆகும்னு சொன்னாலே ஸ்டார்டிங்லே, அதுபோல் இது வந்து ஓவராலாக தான் காட்டும். ஆனால் இதுவே வந்து ஒவ்வொரு ஆடுகளுக்கும் பர்டிகுலராக கண்ட்ரி வைஸ் போய் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா அது $6 சிபிசி வந்து அது $10 காட்டும், $30 காட்டும். கான்செப்ட் புரியும் நினைக்கிறேன், ஸோ தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ இம்ப்ரெஷன் கிட்டத்தட்ட 2 லட்சம் இம்ப்ரெஷனுக்கு ஜஸ்ட்டு கம்மியாக தான் இருக்குது, 197,000 இம்ப்ரெஷன் வந்து இருக்குது. இப்போது இந்த இம்ப்ரெஷனுக்கு வந்து இதுவே ஆட் மூப் ஒரு ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி அதில் வந்து நம்ம ஆட் வந்து ஷோ பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்துடும். அதே போல் ஆட் மேனேஜருக்குமே நல்ல ஒரு ரெவன்யூ கிடச்சிரும். இப்போது 2 லட்சம் இம்ப்ரெஷனுக்கு நமக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுமானா, இம்ப்ரெஷனுக்கு ரெவன்யூன்றது ஜென்ரேட் ஆகாது. இம்ப்ரெஷன் ஏன் வருது, எதுக்காக வருதுன்னா, இப்போ கிட்டத்தட்ட 47,000 பேர் என்னோடய வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த 47,000 பேரும் வந்து ஆவரேஜ் எவ்வளோ டைம் டியூரேஷன், ஒரு 10 செகண்ட் இருந்திருக்கலாம், 1 நிமிஷம் இருந்திருக்கலாம், 5 நிமிஷம் இருந்திருக்கலாம். ஒவ்வொரு ஹியூமனும் வந்து எவ்வளோ நேரம் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே இருந்தாங்களோ அதை பொறுத்து இந்த இம்ப்ரெஷன்ன்றது கவுண்டிங் ஆகும். தென் இம்ப்ரெஷன் மூலிமா நமக்கு ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகாது, சரிங்களா? சரி, கீழே பேஜ் சிடிஆர் பார்த்துங்க, 0.68%. நண்பா பேஜ் சிட்டார் எப்பவுமே 10க்கு மேலே போகக்கூடாது. 10க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்ம வெப்சைட்டுக்கு வந்து ஆட் லிமிட்ன்ற ப்ராப்ளம் வந்துடும். ஆட் லிமிட் வந்துடுச்சு அப்படின்னா ஒரு 1 மந்த்துக்கு நம்ம வெப்சைட்டில் வந்து ஆட் வந்து ஷோ பண்ண மாட்டாங்க, சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. சம்டைம் 10க்கு மேலே போகுது அப்படின்னா ஒரு சில டைமில் நம்மளுடைய ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட்டை கூட கையை விட்டு போயிடலாம், அதாவது க்ளோஸ் ஆகிடும், புரியுதுங்களா? சரி, இப்போது எந்தெந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணால் ரெவன்யூ வருன்றது சொல்கிறேன். US, UK அதாவது யுனைடெட் கிங்டம், ஆஸ்திரேலியா, கெனடா, ஓகேங்களா? இது 4 கண்ட்ரி மட்டும் இப்போதைக்கு டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா இது போல் ஒரு 17 கண்ட்ரி இருக்குது, சரிங்களா? இதில் ஏன் பர்டிகுலராக 4 கண்ட்ரி மட்டும் சொல்கிறோம் அப்படின்னா, நான் ஸ்டார்டிங்கே சொன்னதான், ஆட்ஸன்ஸில் அதிகமான வீடியோ தமிழ்நாட்டில் யார் அதிகமாக போட்டிருக்கோம் அப்படின்னா நாம தான் போட்டிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள், ஏன் ப்ரோ இந்தியாவை நீங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நண்பா நமக்கு இந்தியாவை டார்கெட் பண்ணி என்ன தான் வேலை செஞ்சாலும் ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேர் வந்தாலும் எதிர்பார்க்குற ரெவன்யூ கிடைக்க மாட்டேங்குது, சரிங்களா? நம்ம வந்து இதுதான் நமக்கு வந்து ஆன்லைன் தான் மொத்தமாக நம்பி வேலை செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னும் போது ரிசல்ட் கிடைக்கணும்னா நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்களா? இந்தியாவிலேருந்து 1000 பேர் இல்லை 5000 பேர் வந்தால் கூட ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபாய்க்கு ஒர்த் இல்லாமல் போகுதுன்னு நண்பா. ஆனால் அதுவே US, UK, ஆஸ்திரேலியா, கனடா அது போல் அதர் கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணும் போது ஒரு போதுன்ற அளவு ரெவன்யூ கிடச்சிருது. கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். இல்லை நான் இந்தியாவை தான் டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணணும்னா நீ ஒர்க் பண்ணு, நான் வேணாம்லாம் சொல்ல. ஆனால் என்றைக்கு இருந்தாலும் நீ அதர் கண்ட்ரியை டார்கெட் பண்ணி எழுதணும், ஆர்டிக்கல் ரைட் பண்ணணுன்றது மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, சரிங்களா? நான் ஏன் இந்த இடத்த இப்படி சொல்கிறேன்றது என் வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையானா, அப்போ தான் உங்களுக்கு புரியும், சரியா? சரி, இதுக்கு மேலே சொல்லக்கூடியது எல்லாமே பெய்டு சர்வீஸ். தென் இப்போ ஆட்ஸன்ஸோடைய இன்ஃபர்மேஷன் இவ்வளோ தான். இதுக்கு மேலே சொல்கிறது எல்லாமே நம்ம கூட நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்கிறது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடறேன். சரி, ஒரு பிகினராக இருந்து வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகணும்னா என்ன பண்ணலாம்? உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் தேவைப்படும், சரிங்களா? அது .com வெப்சைட்டாக இருக்கலாம், .net, .o, மோர் தென் எந்த கண்ட்ரி பேஸ் பண்ணுவோம் டொமைன் ஒன்றா இருக்கலாம். தென் என்னுடைய சஜஷன் என்னென்னா, எப்போவுமே இன்டர்நேஷனல் வயசில் நம்ம டொமைன்ஸ் எடுக்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும். .com, .net, .org இது மூணுத்தில் எது ஒன்று எடுத்துங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும், சரிங்களா? சரி ப்ரோ, ஒரு வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நாளாக நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும்? நண்பா மற்ற ஃப்ரீலான்சர்ஸ் வந்து உங்கள்கிட்ட காசு வாங்கணும்னு நினச்சி என்ன வேணால் பேசலாம். ஆனால் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கே டைம் போயிடும். மொதல் 1.5 வருஷத்தில் நீ என்ன கற்றுக்குறியோ அது மொத்த எக்ஸ்பீரியன்ஸும் அதுக்கப்புறம் நீ போட்டு ஒரு ஆர்டிக்கல் மேக் பண்ணி ப்ராப்பராக நீ ஒர்க் பண்ணுற இல்லையா, அதுக்கப்புறம் தான் மாதம் $180 ஸ்டார்ட் ஆகும். அதாவது மொதல் 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு டைம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரெவன்யூன்றது ஒன்று பார்க்க ஆரம்பிப்பீங்க. அப்போ ப்ரோ அப்போ இடையில வராதான்னு கேட்டால், நண்பா
இது ஒவ்வொருத்தரோடைய நாலேஜ் அவங்க வெப்சைட்டுக்கு எவ்வளோ நேரம் டைம் ஒதுக்கி வேலை செய்கிறாங்களோ அதை பொறுத்து அதனோடய டைமிங்குமே கம்மியாகும். ஆனால் என்னோடய சஜஷன், மொதல் ஒரு வருஷம் உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கே டைம் போயிடும், அதுக்கப்புறம் ரெவன்யூன்றது உங்களை எதிர்பாருங்க. அதுக்கு முன்னாடியே நான் காசு தரேன், எனக்கு ஆட்சன்ஸ் அப்புலான வெப்சைட் நீங்கள் கொடுத்துருங்க, நான் அதிலேருந்து ரெவன்யூ எடுத்துக்கிறேன்னா அது வேலைக்கே ஆகாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் என்ன தான் காசு கொடுத்து வாங்கினாலும் வேஸ்ட்டு தானே, சரிங்களா? இப்போது உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குது, துறையமாக சொல்கிறேன், இப்போ உனக்கு கார் வாங்கணும்னு ஆசை, அவனுக்கு பைக்கு மட்டும்தான் ஓட்ட தெரியும், காருக்கு வந்து டெம்பரவரியாக நீ என்ன பண்ணியிருப்ப, டிரைவிங் ஸ்கூலில் போயிட்டு காரை மூவ் பண்ணி லைசன்ஸ் வாங்கிட்டு இருப்பேன். ஆனால் உனக்கு ரிவர்ஸ் எடுக்கிறது, டன்னல் கட் பண்ணுறது, டிராஃபிக்கில் வந்து ஸ்டிக்கில் ஆகாமல் ஓட்டுறது அப்படிலாம் ப்ராக்டிஸ் எடுத்துருப்பான்னு கேட்டாச்சுன்னா கிடையாது. அப்படின்னா நமக்கு தெரியும் ஆனால் தெரியாது, அந்த கான்செப்ட் தான், புரியுதுங்களா? ஸோ ஒரு கார் நமக்கு வந்து காசு கொடுத்து ஃபுல் அமௌண்ட் கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நமக்கு எவ்வளோ டிராஃபிக் இருந்தாலும் நான் அசால்ட்டாக போயிட்டு வந்துடுவேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸு நம்மளை நம்பி ஒரு 10 பேர் வரோன்னா நம்ம சேஃபாக கொண்டு போய் கொண்டு வரணும், அதான் நம்ம வந்து ஒரு டிரைவருன்றது அவங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகும், நம்மளை நம்பி ஒரு 4 ஆர்டர்ஸும் கிடைக்கும். அதே சமயத்தில் மோர் தென் அவங்க வந்து மற்றவங்கக்கிட்ட ரெக்கமெண்டும் பண்ணுவாங்க, இவங்க நல்லா பண்ணித்தராங்கன்னு. அதுபோல் தான் நீங்கள் எங்கிட்ட வந்து ஒவ்வொரு சர்வீஸும், எங்கிட்ட இருந்து ஒரு ஆர்டிக்கல் வாங்கினாலும் சரி, இல்லை ஒரு பேக் லிங்க் வாங்கினாலும் சரி, இல்லை உங்கள் வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி பண்ணுறதாலும் சரி, இல்லை வெப்சைட் பில்ட் பண்ணுறதாலும் சரி, குவாலிட்டி வைஸ் அதாவது நம்மக்கிட்ட வாங்கக்கூடிய சர்வீஸில் எல்லாமே அந்த அளவுக்கு குவாலிட்டின்றது நம்ம காம்ப்ரமைஷன் பண்ண மாட்டோம், புரியுதுங்களா? இது ஏன் நான் கம்பேரிசன் சொல்கிறேன் அப்படின்னா, நீ பாட்டுட்டு நான் உங்கள்கிட்ட காசு வாங்கிறது 5 நிமிஷம் ஆகாது, நான் கால் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு நீங்கள் காசு போடுங்க அப்போ தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரோம்னா சொல்ல மாட்டேன், வீடியோவில் சொல்கிறதான் உங்களுக்கு கால் பண்ணணும்னு சொல்லுவேன். உனக்கு கற்றுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கற்றுக்கணும்னு மட்டும் நான் ஸ்டார்டிங் மொதல் ஒரு வருஷம், ஒரு வருஷத்துக்கு அப்புறமேட்டுக்காக ரெவன்யூன்றது ஒன்று எதிர்பாருங்க யாராக இருந்தாலும். அதுக்கு இடையில எனக்கு வந்து நான் காசு கொடுத்து ஆட்சன்ஸ் அப்புறமான சைடு நான் வாங்கிக்கிறேன் அதுலேருந்து ஏர்ன் பண்ணிக்கிறேன்னு நினச்சி உள்ளே என்ட்ரி ஆனீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிற நண்பா ஒத்த பேச கூட புரோஜனம் இருக்காது, ஸோ பார்த்துக்குங்க, சரிங்களா? சரி, இப்போது நான் வந்து வெப்சைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பில் பண்ணி கொடுத்துட்ருக்கேன், ஓகேங்களா? பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் தான் யாராக இருந்தாலும் சரி, என்னுடைய அமௌண்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும், ஏன்னா நான் டீச் பண்ணுறது அந்த மெத்தடில் பண்ணுவேன் ப்ராப்பராக, ஓகேங்களா? சரி, நான் வந்து ஒரு வெப்சைட் பில் பண்ணுறதுக்கு 11,000 ரூபா வாங்கிட்டுருக்கிறேன். ஆன்லைன் கிளாஸோடு உங்களுக்கு கவரப் பண்ணணும், ஸ்க்ராட்ச்லேருந்து டில் எண்டு வரைக்கும் கற்றுக்கணும் அப்படின்னா 15,000 ரூபா சார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன். வெப்சைட்டுக்கு ப்ரீமியம் தீம்ஸ் வேணும் அப்படின்னா லைசன்ஸ் ஸ்கீம் மட்டும் போட்டு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்து ப்ரீமியம் டெம்ப்ளேட்டில் ஒர்க் பண்ணி கொடுப்பேன், அதாவது தீம்ஸ் லோட் பண்ணி கொடுப்பேன், 18,000 ரூபா சார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன், ஓகேங்களா? எந்த ஒரு ஃப்ரீலான்சரும் நான் இவ்வளோ தான் அமௌண்ட் வாங்கணும்னு சொல்ல மாட்டாங்க. அதாவது மற்றவங்களையும் என்னை தயவு செஞ்சு யாரும் கம்பேர் பண்ணாதீங்க. மற்றவங்க வந்து 5,000 நான் பண்ணித்தரேன், 7,000 பண்ணித்தரேன், 10,000 பண்ணித்தரேன்னா அவங்க உங்களை ஏதோ ஸ்கேம் பண்ண போகிறாங்க, கரெக்டான சப்போர்ட் இல்லைன்னு அர்த்தம், ஓகேங்களா? என்னை பொறுத்தன வரைக்கும் உனக்கு டவுட்டா டைரெக்டாக கால் பண்ணி என்கிட்ட அப்பிக்கப்பே டவுட்டு கிளியர் பண்ணிக்கோ, அதுதான் நான், புரியுதுங்களா? அதை விட்டுட்டு மற்றவங்க வந்து ப்ரோ அவங்க கம்மியாக பண்ணித்தரான்னு அவங்ககிட்ட போகிறேன் அப்படின்னா சப்போர்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கா, அவங்க எவ்வளோ நாளும் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க ப்ராப்பராக ஆன்சர் பண்ணுறாங்களா, இதெல்லாமே நீங்கள் 1 or 2 times திங்க் பண்ணிவிட்டு எப்போயுமே மறுபடியும் சொல்கிறது எங்கிட்ட நீங்கள் ஆர்டர் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. 1-10 இடத்த போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிடிச்சா வந்து ஆர்டர் எடுங்க, பிடிக்கலையே விட்டுருங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம வெப்சைட் பில் பண்ணுறதுக்கு இவ்வளோ சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம், 18,000 ரூபா இருக்குது அப்படின்னா நீ ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுற வரைக்குமே நான் உங்க கூட சப்போர்ட்டுக்கு நிற்பேன். சப்போர்ட்டுக்கு நிற்பேன்னா அதுவாக நண்பா என்னால் பண்ண முடியும். அதுக்குன்னு நீ சம்பாதிக்கிற வரைக்கும் நான் கூட இருப்பேனா முடியாது, ஏன்னா வந்து லைஃப்ன்றது இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு இருக்காது, இன்டைரக்டாக சொல்லணும் அவ்வளோதான் இருக்கிற, அதாவது என்னால் 100% கான்ஃபிடண்ட்டாக சொல்ல முடியும் நீ என்ன நம்பி வர அப்படின்னா நீ ஆன்லைனில் ஏர்ன் பண்ண போகிறேன்னு அர்த்தம், சரிங்களா? அது இல்லாமல் என்னுடைய கிளைண்ட்ஸோட சைடு மல்டிபிள் சைடு கிட்டத்தட்ட 200-க்கும் மேற்பட்ட சைடு வந்து நான் அப்ரூவல் வாங்கி கொடுத்துருக்கேன், 5,000-க்கும் மேற்பட்ட கிளைண்ட்ஸ் நம்மக்கிட்ட வந்து நம்மக்கிட்ட கண்டென்ட்ஸ் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க, ஓகேங்களா? அது இல்லாமல் நம்மளுடைய ஆர்டிகிள்ஸ், இப்போது நம்மக்கிட்ட கண்டென்ட் சர்வீஸ் இருக்குது, ஒரு ஆர்டிக்கிள் வந்து மினிமமாக வந்து 1,500 வார்த்தையிலிருந்து 2,000 வார்த்தை வரைக்கும் நம்ம பண்ணி கொடுப்போம். 100% ஹியூமன் ஆர்டிக்கல், ஒரு ஆர்டிக்கிள் க்ரியேட் பண்ண மினிமம் 3-4 மணி நேரம் டைம் எடுத்துக்கிறோம் நாம், சரிங்களா? ஏன் தான் நம்மளோட டைம் எடுக்கிறது மேட்டர் என்னென்னா ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம ப்ராப்பராக எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக ரைட் பண்ணணும், அதே சமயத்தில் எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் மட்டும்தான் ரேங்க் ஆகும். நீங்கள் வந்து நினைக்கலாம் இவர் வந்து ஏதாவது ஏஐ யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் நண்பா, நம்ம கொடுக்குற ஆர்டிக்கல் நம்ம கேரண்டி கொடுக்கலாம், ஆட்ஸன் சப்போர்ட்டுக்கோ சரி ரேங்கிங்கோ சரி எல்லாமே. அது இல்லாமல் நான் கொடுக்குற ஆர்டிக்கல் இன்னும் 7 நாளில் உங்களுக்கு கூகுளில் ரேங்க் ஆகும், நீங்கள் தாராளமாக அதை ரிசல்ட் எதிர்பார்க்க முடியும், புரியுதுங்களா? சரி, உங்களுக்கு கூகுள் ஆட்ஸன்ஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் ஏதாவது ஹையர் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் கண்டெக்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ நான் ஆல்ரெடி கூகுள் ஆட்ஸன்ஸில் அப்ரூவல் வாங்கிட்டேன்,
எனக்கு வந்து ரெவன்யூன்றது கம்மியாக வருது, அது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் சொல்லியிருக்கானா, நம்ம ஐசிபிசி ஆர்டிக்கல் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபார் ஆர்டிக்கல் வந்து உங்களுக்கு எல்லாமே 150 அதிகபட்சம் 200 இவ்வளோ தான். உங்களுக்கு ஆர்டிக்கல் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் காண்டக்ட் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி உங்களோட ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டுக்கு தேவையான டொமைன் அத்தாரிட்டி அண்ட் டொமைன்க்கான ரேட்டிங். டொமைன் அத்தாரிட்டி மோஸ்ட் அப்டேட் ஆகும், டொமைன் ரேட்டிங் வந்து ஏகிரஃப் வந்து அப்டேட் ஆகும். டொமைன் அத்தாரிட்டி என் சைட் வந்து மினிமம் 50 வரைக்கும் கேரண்டி கொடுக்க முடியும் நண்பா. அது ஸ்பேம்ஸ்க்கு ஒரு 1% தான் இருக்கும், அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. நீங்கள் வந்து எங்கிட்ட ஏதாவது ஆர்டர் கொடுக்குறீங்க டொமைன் அத்தாரிட்டி டொமைன் ரேட்டிங் அப்படின்னா மினிமமாக வந்து 5000 வந்து ஸ்டார்ட் ஆகுது பேக்கேஜ் வந்து. டொமைன் அத்தாரிட்டி 50 பண்ணணும், டொமைன் ரேட்டிங் ஒரு 50 பண்ணணும் அப்படின்னா 10,000 12,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவோம்னா. ஓகேங்களா, சரி. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டு தேவையான பேக் லிங்க். நீங்கள் பர்டிகுலராக ஏதாவது போஸ்ட்டு ரேங்க் பண்ணணும் இல்லை பேஜஸ் ரேங்க் பண்ணணும்னா 3000 ரூபாய்க்கு 1500 பேக் லிங்க் வந்து நம்ம குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்கோம், சரிங்களா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் வந்து ஆடிட்டையும் பார்க்குறது. உங்கள் வெப்சைட் ஸ்லோவாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபர்தராக வந்து எப்படி சொல்கிறது நிறைய சொல்லலாம், ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது ரிப்போர்ட்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே ரிப்போர்ட்ஸ் வந்து கேதர் பண்ணிவிட்டு அப்பப்போ ஒர்க் பண்ணுறதா அதெல்லாமே புரியுதுன்னு நினைக்கிறேன். தென் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம், ஏன்னா நிறைய டாபிக்ஸ் இருக்குது, என்ன சொல்கிறதுன்னு தெரியாத சொல்லிகிட்ருக்கேன், சரிங்களா. ஏன்னா ஒரு சிலது வந்து ஓப்பனாக சொல்லிட்டா பிரச்சனை நண்பா, அதனால தான் நான் வந்து வீடியோவே வந்து டக்குன்னு பேக் வந்ததுக்கான ரீசனு. பட் சொல்கிறேன், வீடியோ யூடியூப் டீமில் வந்து ரிமூவ் பண்ணாங்கன்னா அப்புறம் பார்த்துக்கலாம், சரிங்களா. இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா, நம்ம எவ்வளோ தான் ரிஸ்க் எடுத்து ஒர்க் பண்ணாலுமே பேக் லிங்க் இல்லாமல் வேலை செய்ய முடியாதுன்றதை நான் ஸ்டார்டிங்காக சொன்னேன், ஓகேங்களா. பேக் லிங்க் மூலிமா எப்படி யூசர்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னா, இப்போ என் வெப்சைட்டுக்கு ஒரு டொமைன் 37 வச்சுருக்கேன், ஓகேங்களா. டொமைன் ரேட்டிங்கு ஒரு 40 வச்சுருக்கேன் அப்படின்னா, இப்போது நான் வந்து ஒரு பேக் லிங்க் ஃப்ரீயாகவே கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ என் வெப்சைட்டுக்கு வந்து அதுபோல் தான், இப்போது நம்ம வெப்சைட்டுக்கான ஸ்கோர்ஸ் டொமைன் அத்தாரிட்டி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ் இருக்காங்க யாராக இருந்தாலும் அப்படின்னா, நம்ம வெப்சைட்டுடைய பேக்ஹண்டில் இருக்கக்கூடிய இவங்க வெப்சைட் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, எப்படி பேக்ஹண்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது டேட்டா வந்து எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஒழுங்காக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக அவங்களே வந்து பேக்லிங்க் எடுத்து ப்ராப்பராக அவங்களே பண்ணிவிட்டு போயிடுவாங்க. நாம் ஒழுங்காக ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க, எடுக்கிற பேக்லிங்க்கும் டூ ஃபாலோவாக இருக்காது, நோ ஃபாலோவாக இருக்கும். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ பேக் லிங்க் மட்டும்தான் நம்ம வெப்சைட்டுக்கு டிராஃபிக் கொண்டு வரும், டிராஃபிக் வந்தால் மட்டும்தான் ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகும், புரியுதுங்களா. ஸோ எஸ்இஓ சர்வீஸ் இருக்குது, எஸ்இஓ சர்வீஸில் நிறைய நண்பா, ஓகேங்களா. ஒரு என்னோடய சஜஷன் என்னென்ன அப்படின்னா, பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கற்றுக்கணும்னு நினச்சி உள்ளே வாங்க, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஃபர்தராக கற்றுக்கலாம். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் பாயிண்ட் பண்ணுங்கள். பகவான் நண்பா.